ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள்யூ அபர்ணா ஆட்ஸ் அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஆரியிலையும் இதே மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலேயும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இருக்கு. ஒரு பெரிய போர்ஷனை ஃபில் பண்ணுறதுக்கு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த சாட்டன் ஸ்டிச் சொல்லியிருப்பேன். ரொம்ப பெரிய கேப்பாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம டிவைட் பண்ணி தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதில் டைரெக்டாக நம்ம வந்து சாட்டன் ஸ்டிச் போடக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி பெரிய பெரிய கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த லாங் அண்ட் ஷார்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் பேர் என்ன? லாங் அண்ட் ஷார்ட். இந்த இதுக்கு நான் ஒரு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு ஸ்கேல் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 ஸ்டிச் கேப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கடுத்து நான் நீடியில் ஒரு பிங்க் கலர் த்ரெட்டில் கோர்த்து எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு லைனை விட்டுட்டு, ஃபஸ்ட்டு லைன் செகண்ட் லைன் இது ரெண்டையும் விட்டுட்டு தேர்ட் லைன்லேருந்து நான் எடுக்கிறேன். எடுத்தாச்சு. இது பக்கத்துலேயே நான் போய் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா இது ஷார்ட் ஸ்டிச்சு. ஒரு கோடு விட்டு போய் ஸ்டிச் பண்ணேன்னா அது லாங் ஸ்டிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு லாங் ஸ்டிச் போடணும், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடணும், ஒரு லாங் ஸ்டிச் போடணும், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடணும். இதுதான் கான்செப்ட். இங்கேருந்து நான் எடுத்திருக்கேன், ஒரு இதை விட்டு இன்னொரு இதில் பஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு பேர் லாங் ஸ்டிச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து இதுல இருந்து எடுக்கிறேன், லாங் ஸ்டிச் போட்டுட்டோம் இல்லைங்களா. இப்போ ஒரு ஷார்ட் ஸ்டிச், சாரி இங்க நம்ம எடுக்கக்கூடாது, இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். இந்த இடத்துல இருந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா, மேல இருக்கிறது ஈக்குவலா வரணும், அதுதான் கான்செப்ட். இங்கிருந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இங்கிருந்து எடுத்துட்டு மறுபடியும் மேலே போய் இன்செர்ட் பண்ணி ஒரு ஷார்ட் ஸ்டிச் நம்ம போடுறோம். இப்போ ஷார்ட் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அடுத்து லாங் ஸ்டிச். லாங் ஸ்டிச்னா என்ன, இந்த தேர்ட் லைன்லேருந்து எடுத்து மேலே போய் இன்செர்ட் பண்ணணும். இதானே, இதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி பண்ண போகிறோம். ஒரு லாங் ஸ்டிச் போட போகிறோம், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட போகிறோம். ஒரு லாங் ஸ்டிச்சு இதை ஒட்டின மாதிரியே ஒரு ஷார்ட் ஸ்டிச். இது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு இந்த லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழ் போர்ஷனை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு லாங் ஸ்டிச்சு, இது பக்கத்திலேயே ஒரு ஷார்ட்டான ஸ்டிச். இப்படி இந்த லைன் ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன். இப்போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக போடுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லாங்கு ஒரு ஷார்ட், ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் அப்படின்னு நான் இது போட்டுட்டேன். இதுக்கடுத்து நான் கீழ் போர்ஷனை ஃபில் பண்ணுறேன். நீங்கள் சேம் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு கலர் எடுத்துருக்கலாம். நான் வேறு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ லாங் போட்ட இடத்துலலாம் நம்ம ஷார்ட் ஸ்டிச் போட போகிறோம், ஷார்ட் ஸ்டிச் போட்ட இடத்துலலாம் லாங் ஸ்டிச் போட போகிறோம். அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த இடம் அழகாக ஃபில் ஆயிருக்கும். ஓகேங்களா? கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். போன இதில் லாங் ஸ்டிச் போட்டிருந்தோம், அதனால் இந்த இதில் கரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்டிச் கிடைக்கும். இது நீங்கள் மேலேருந்தும் கீழே வரலாம், கீழேருந்தும் மேலே போகலாம். அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணணும், அது மட்டும்தான் கான்செப்ட். ஓகேங்களா? இது மாதிரி போட்டு கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த இது போடும்போது லைட்டாக கேப் வருது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு
மறுபடியும் அந்த கேப்லேயே நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் கேப் இருக்குது, நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கடுத்து கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும் கேப் இல்லாமல். ஓகேங்களா? இது மாதிரி போட்டு இது ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணுறேன். இது மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நான் கீழே போட்டு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதில் லைட்டாக கேப் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம், அந்த கேப் எதுக்காக வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடம் எனக்கு கரெக்டாக ஃபில் ஆயிருக்கு, இந்த இடத்துல லைட்டாக கேப் வருது. ஃபர்ஸ்ட் இந்த கேப் எதனால வருது, நீங்கள் நெருக்கமாக போடாமல் இருந்தால் வரும், அது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் மேலே யூஸ் பண்ணுற யான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கு, கீழே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கு அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மேலே யூஸ் பண்ணியிருக்கிற நூல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, அதே நான் கீழே யூஸ் பண்ணியிருக்கிற நூல் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. ஒல்லியாக மீன்ஸ் இது கூட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கேப் வரும். அந்த மாதிரி கேப் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல அகைன் ஸ்டிச்சஸ் போடணும். அது லாங் ஸ்டிச்சாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் அகைன் லாங் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணணும். ஷார்ட் ஸ்டிச்சாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அகைன் நம்ம ஷார்ட் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணணும். இங்கே நான் எடுக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நூல் வந்து ஒல்லியாக இருக்குது. ஓகேங்களா? இதே மேலே கொடுத்துருக்க நூல் நல்லா திக்காக இருந்தது, இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வரும். இது மாதிரி எந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல அகைன் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு கவர் பண்ணணும். இதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இது வந்து எது எதுலலாம் யூஸ் பண்ணலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய இது ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போர்ஷனை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு இந்த இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இது மாதிரி டிவைட் பண்ணுங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா டிவைட் பண்ண தேவையில்லை. இந்த இதில் சேம் கலரை யூஸ் பண்ணலாம், இல்லை கலர் மிக்ஸ்டாயும் யூஸ் பண்ணலாம். இதே இது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பூ ஷேப்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சாட்டன் ஸ்டிச் பார்த்துருந்தோம், சாட்டன் ஸ்டிச்சில் இது மாதிரி ஷேடட் கொண்டு வந்தோம். ஸோ சாட்டன் ஸ்டிச் யூஸ் பண்ணாமல் லாங் அண்ட் ஷார்ட் யூஸ் பண்ணி இது மாதிரி ஷேடட் கொண்டு வரலாம். இதை நான் சொல்லி காட்டுறதுக்கு ஒரு திலகம் ஷேப் போட்டுப்போமா? இந்த மாதிரி ஒரு ஷேப் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பெருசா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு இது மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஸ்டார்டிங்ல இதை நம்ம ஃபில் பண்ண போறோம், அதுக்கடுத்து இதையும் இதையும் எடுத்து நம்ம ஃபில் பண்ண போறோம், லாஸ்ட் மேல இருக்கிறதுக்கு டார்க்கர் ஷேடு கொடுக்க போறோம். இப்படி நம்ம இந்த இதை ஃபில் பண்ணலாம். சென்டர்ல இருந்து நீங்க கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். எப்பவுமே கட் பண்றதுக்கு முன்னாடி என் நாட் போட்டுட்டு கட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் நாட் போட்டுக்கிறேன், நாட் போட்டுட்டு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ என்ன செய்யலாம், இந்த இடத்த ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே ஃபில் பண்ணும்போது இந்த சென்டர் போர்ஷன்லேருந்து ஃபில் பண்ணுங்க. இங்கேருந்து நான் எடுக்கிறேன் மேலே, இது வந்து லாங் ஸ்டிச்சு. அப்போ இதுக்கடுத்து நம்ம போடுறது என்ன பண்ணணும், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடணும் இந்த இதுக்கு, இந்த சைடு ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு இந்த சைடு போட்ட மாதிரியே இந்த சைடு கரெக்டாக நீங்கள் என்ன ஷேப் போட்டிருக்கீங்களோ அந்த ஷேப் மேலேயே நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச்சுக்கு அடுத்து என்ன வரணும், லாங் ஸ்டிச் வரணும் இல்லைங்களா? இங்கேருந்து போயிட்டு இங்கே ஒரு லாங் ஸ்டிச்,
அதே மாதிரி இந்த இதுலையும் இதுல இருந்து எடுத்து ஒரு லாங் ஸ்டிச். இதுக்கடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டிச். இதுக்கடுத்து ஒரு லாங் ஸ்டிச். இந்த இடத்துல கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, அதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். இதுக்கடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டிச். இப்படி நம்ம ஒரு பக்கம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல கேப் ஆயிடுச்சு, இந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, இதுக்கு மேல மறுபடியும் லாங் அண்ட் ஷார்ட் நம்ம போடுவோம்ல, அப்போ இந்த இடத்துல மட்டும் ரெண்டு ஸ்டிச் நான் போட்டுருவேன். அப்ப அந்த இடம் வந்து எனக்கு ஃபில் ஆயிடும். அதுதான் நான் செய்வேன். இல்ல அப்படின்னா இதே இதுல கீழ இருந்து கூட எடுத்து நீங்க இப்பயே கூட ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு பக்கம் ஃபில் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஃபில் பண்ணணும். லாங் ஸ்டிச் போட்டிருக்கோம், இதை ஒட்டின மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டிச், அதுக்கடுத்து அதை ஒட்டின மாதிரி ஒரு லாங் ஸ்டிச். இதுக்கடுத்து இதை ஒட்டின மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டிச். இப்படி வரிசையா இந்த சைடு நான் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து ஒரு லேயர் கீழே இருக்கிறத நம்ம முடிச்சாச்சு. இதுக்கடுத்து செகண்ட் இதை நம்ம ஆரம்பிக்கணும். இதுக்கு இந்த இடத்துல நான் என் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கடுத்து வேற கலர் த்ரெட்டை நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், சேம் கலர் த்ரெட்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து இப்ப நான் செகண்ட் கலர் எடுத்திருக்கேன், எடுத்துட்டு நான் இதை ஃபில் பண்ண போறேன். இப்ப எந்த இடத்துலலாம் நம்ம லாங் ஸ்டிச் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஷார்ட் ஸ்டிச் போட போறோம், எந்த இடத்துலலாம் ஷார்ட் ஸ்டிச் இருக்கோ அந்த இடத்துலலாம் லாங் ஸ்டிச் போட போறோம். நான் இங்க இருந்து எடுக்கிறேன். இங்க என்ன ஸ்டிச் இருக்கு, இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஸ்டிச் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல போடுறத லாங் ஸ்டிச்னு போடணும். இந்த இது பக்கத்தில் போடுறத ஷார்ட் ஸ்டிச்சு லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு லாங் ஸ்டிச்சு அப்படின்னு போட்டு இதை ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா, இது மாதிரி இது ஃபுல்லாக போட போகிறேன். இந்த சைடு ஃபுல்லாக போட போகிறேன், போட்டுட்டு காட்டுறேன். இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த இடம் சின்னதா இருக்கு, போக போக பெருசா இருக்கு. அதனால ஒவ்வொரு கேப்குள்ளயும் ஒரே ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஒரே ஒரு லாங் ஸ்டிச் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேப்குள்ளயும் ரெண்டு ரெண்டு கூட வரலாம். ஏன்னா கீழ் போர்ஷன் எப்படி இருக்கு, குறுகலா இருக்கு. மேல் போர்ஷன் எப்படி இருக்கு, விரிஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு கேப் அதிகமாகும். அதனால அந்த கேப்பை மறைக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு கவர் பண்ணலாம். பாருங்க, நான் இங்க இருந்து இங்க போடுறேன். இது கண்டிப்பாக கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா மேட்ச் ஆகும், இந்த இதில் மேட்ச் ஆகாமலும் போகலாம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த கேப்பை மறைக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம ஸ்டிச்சஸ் அதே இதில் ஒரு இது போடுற இடத்துல ரெண்டு ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த இதில் போட்டுட்டு நான் காட்டுற பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கேப் தெரியுது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த இதுக்குள்ள நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஏன்னா அந்த போர்ஷன் பெருசு, கீழே இருக்கிறது சின்னது. அப்போ கேப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம மறுபடியும் ஃபில் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இது மாதிரி போட்டு அதை நம்ம ஃபில் பண்ணணும்.
இந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது மாதிரியே இன்னொரு சைடும் நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ இந்த இது போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா இன்னொரு லேயர் நார்மலாக போடுற மாதிரி லாங் அண்ட் ஷார்ட்டை நீங்கள் மறுபடியும் இன்னொரு லேயர் கூட போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, இதை நான் த்ரீ இதாக பிரித்து போட்டதுக்கு நீங்கள் ஃபோர் இது போட்டிங்க அப்படின்னா இன்னும் கூட பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு சென்டரில் ஒரு லைன் இருக்கதான் நான் கன்சிடர் பண்ணிவிட்டு இப்படி நான் போடுறேன். ஒரு லாங் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அதை ஒட்டின மாதிரியே ஒரு ஷார்ட் ஸ்டிச். இதுக்கு பக்கத்துல இருந்து நான் எடுத்து ஒரு லாங் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா அதை ஒட்டின மாதிரியே ஒரு ஷார்ட் ஸ்டிச் இது மாதிரி போட்டு இதை ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் லாங் அண்ட் ஷர்ட்டு அழகாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாஃப் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து ஒரு லைட் பிங்க்கு, அப்புறம் டார்க் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ஷேடட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், லாங் அண்ட் ஷார்ட் பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து கூடவே துலிப் ஸ்டிச் பார்த்துடலாம். துலிப் ஸ்டிச் அப்படின்றது ஒரு மொட்டு மாதிரி ஒரு பூ இருக்கும்போது அதை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் துலிப் ஸ்டிச். துலிப் ஸ்டிச்லேயே நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது, அதில் ஒரு சில வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சோட பேர் என்ன, துலிப் ஸ்டிச். இதுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா லாங் அண்ட் ஷார்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளார் வந்து ஒர்க் பண்ணி காட்டுங்க. ஒரு அஞ்சு பெட்டல் இருக்கிற மாதிரி ஃப்ளார் வந்து ஒர்க் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா, இப்போது இது இப்படி இருக்கு, ஒரு துலிப் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா, இது மாதிரி இருக்குது. கீழே வந்து நம்ம லீஃப் போர்ஷன் கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த துலிப்பை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம லேசி டேசி ஸ்டிச்சஸ் நம்ம போட்டோம்ல, சேம் அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி இதுக்கும் நம்ம ஃபில் பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் பண்ணும்போது இதுக்கு கீழே ஸ்டெம் ஸ்டிச்சோ வேறு ஏதாச்சும் பேக் ஸ்டிச்சோ போட்டுட்டு இதில் லீஃப் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுங்கள். நான் போட்ட மாதிரி சும்மா வந்துட்டு வரைஞ்சி விடாதீங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல நான் ஒரு குட்டி லூப் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழேருந்து நான் எடுக்கிறேன், மறுபடியும் இது பக்கத்துலேயே இன்செர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ரொம்ப டைட்டாக போயிட வேண்டாம், அதுக்குள்ளே நீடில் போயிட்டு வரணும், அந்த அளவு கேப் விட்டுக்கோங்க. ஓகேங்களா, தெரியுதுங்களா, ரொம்ப டைட்டாக நான் இழுக்கலை, இதுக்குள்ளே நமக்கு நீடில் போயிட்டு வரணும், அந்த அளவு நான் கேப் விட்டுக்கிறேன். இது நீங்கள் இப்படி க்ராஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக மேலேயும் கீழையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், நான் மேலேயும் கீழையும் கொடுக்குறேன். இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க லூப்புக்குள்ளேருந்து எடுங்க. இது பக்கத்தில் இருந்து எடுங்க. எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன், இதுக்குள்ளே நான் விடுறேன், விட்டுட்டு இதுக்குள்ளேயும் விடுறேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஒன் அப்படின்னு கவுண்ட் வச்சுக்கலாம். இது மாதிரி மொத்தம் எத்தனை கவுண்ட் பண்ண போகிறோம், த்ரீ பண்ண போகிறோம். இதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ நமக்கு ஒரு லூப் கிடச்சிருக்கு. இது மாதிரி மொத்தம் எத்தனை பண்ணணும், த்ரீ பண்ணணும். டூ, நம்ம ரெண்டு லூப், ரெண்டு ரவுண்டு கிடச்சிருக்கு. சிக்கப்படாமல் எடுங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு எத்தனை கிடச்சிருக்கு, ரெண்டு கிடச்சிருக்கு. மறுபடியும் இதுக்குள்ளே விட்டு எடுக்கிறேன், எனக்கு மூணு கிடச்சிருக்கு. இந்த மொட்டு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கவுண்ட்டை நம்ம கூடுதலாகவோ குறைச்சலோ பண்ணிக்கலாம். நான் இப்போ எத்தனை பண்ணியிருக்கேன், மூணு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ரெண்டில் ட்ரை பண்ணலாம், இல்லை மூணில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கடுத்து நான் என்ன செய்கிறேன், இது உள்ள விட்டு எடுத்துறேன். இதே மாதிரி லெஃப்டும் ரைட்டும் போட போகிறோம். இப்போ நமக்கு சென்டர் போர்ஷன் கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு லெஃப்ட்டு இதுக்கு ரைட்டு நான் போட போகிறேன்.
நார்மல் லேசி டேசி ஸ்டிச்சஸே கொஞ்சம் திக்காக போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி. ஓகேங்களா, இது மாதிரி இந்த இடத்துல ஒரு லூப்பு, கீழ் சைடு ஒரு லூப்பு, இதை ஒட்டின மாதிரி இந்த இடத்துல. ஓகேங்களா, இதுலேயும் அது மாதிரி என்ன செய்ய போகிறேன், மூணு இது எடுக்க போகிறேன். இதுவும் மூணு தான் எடுக்கணும்னு கிடையாது, நம்ம ரெண்டு கூட எடுக்கலாம். ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க, அப்போ அந்த லூப்புக்குள்ளேருந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த லூப் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும், அப்போ தான் இந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஒன்னு ரெண்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெண்டோட முடிச்சிடலாம். நான் சென்டரில் மூணு போட்டுட்டு சைடுக்கும் ரெண்டு ரெண்டு போடுறேன். ஓகேங்களா, ஏன்னா என்கிட்ட த்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதில், அதனால் பிசிறு இல்லாமல் போடுங்க. இதே மாதிரி இந்த சைடு நம்ம பண்ண போகிறோம், அதுக்காக இதை கீழே விட்டுட்டு இந்த இடத்துல லூப் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த கலர் த்ரெட் இதில் தெரியுதா என்னன்னு தெரியல, வேணால் மறுபடியும் கூட நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான் இந்த துளி ஃப்ளாரு. நம்ம நார்மல் லேசி டேசி ஸ்டிச்சஸையே ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த துளி ஃப்ளார் கிடைச்சிடும். ரொம்ப இந்த லூப் உள்ள வரையும் போயிடாமல் லைட் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுக்குள்ளே நம்ம அதுக்கடுத்து நீடியில் இன்செர்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக கேப் இருக்கிற மாதிரியே இன்செர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஒன்று ரெண்டு. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு குட்டி துளிப் மாதிரி தெரியும். அதுக்கடுத்து நீங்கள் இதில் கீழே இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டு எடுத்துடலாம். இப்படி தான் போடணும்னு கிடையாது, இன்னும் துளிப்பில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு குட்டி துளிப் மாதிரி தெரியும். இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். உங்களுக்கு கலர் வேரியேஷன் தெரியுன்றதுக்காக நான் ஒரு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த இதுக்கு கீழேருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி மேலே எடுக்கிறேன், தெரியுதுங்களா? ஓகே, கீழேருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அதே இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு இப்போ லூப் ஃபார்ம் ஆகும். இந்த லூப்புக்கு சென்டர்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போது இந்த லூப் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த மொட்டு மாதிரி ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த லூப் வச்சுக்கோங்க. லூப் வச்சுட்டு இதுக்குள்ளேருந்து நம்ம எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இதை பெருசு பண்ணிப்போமா, ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஓகே, இந்த மொட்டு மாதிரி ஷேப் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு சென்டர்லேருந்து ஓகேங்களா, இதுக்கு சென்டர்லேருந்து எடுத்துட்டு இது ரொம்ப சின்னதாக போயிடக்கூடாது, அப்போ அது பார்க்குறதுக்கு மொட்டு மாதிரி தெரியாது. எடுத்துட்டு இது பக்கத்திலேயே வெளியில் ஒரு ஸ்டிச். ஓகேங்களா, இது பார்க்கறதுக்கு இப்போ மொட்டு மாதிரி வரணும், அதுக்காக இதை ஒட்டின மாதிரி இந்த சைடு
ஓகேங்களா. ஃபுல்லா மேல போயிட வேண்டாம், கொஞ்சம் கீழே எடுத்துட்டு இந்த லூப்குள்ள அந்த லேசி டேசி ஸ்டிச்சஸ்க்கு ஒரு லூப் மாதிரி போட்டோம் இல்லைங்களா, அந்த லூப்குள்ள இருந்து எடுங்க. அதுக்கடுத்து ஒட்டின மாதிரியே இந்த சைடு இன்செர்ட் பண்ணிடுங்க. இது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மொட்டு ஷேப் கிடைக்கும். இது கொஞ்சம் தள்ளிக்கலாம் ஓகேங்களா. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மொட்டு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் ஓகேங்களா. இன்னொரு தடவை இந்த ஸ்டிச்சஸ் நான் சொல்லட்டுங்களா. கீழிருந்து த்ரெட் எடுக்கிறோம், மறுபடியும் அதே அது பக்கத்திலேயே நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். இது எதுக்காக, ஒரு மொட்டு ஷேப் கொடுக்கறதுக்காக, இல்லைனா அதை ஒட்டின மாதிரியே இன்செர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் கூட இன்செர்ட் பண்ண வேணாம், அதே இடத்துல கூட இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணி கீழிருந்து எடுங்க, சாரி மேலேருந்து தான் விடணும், கீழேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம். த்ரெட்டை எடுத்துட்டு மறுபடியும் மேலே இது பக்கத்துலேயே இன்செர்ட் பண்ணுறீங்க. இன்செர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளேருந்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துட்டு இது மாதிரி, இது ரொம்ப ஒல்லியாக்கிடாதீங்க, ஓரளவு குண்டா இருக்கணும். இதை ஒட்டின மாதிரி வெளியில ஒரு குட்டி லூப் போடுறோம். இது எதுக்காக, இதுக்கடுத்து நம்ம சைடு கொடுக்கற போது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான் வெளியில் பக்கமா போடுறது. இப்ப இந்த நுடைய சைட்ல இருந்து எடுக்கிறோம், எடுத்துட்டு இதுக்குள்ள விடுறோம். ரொம்ப டைட்டா பிடிச்சி இழுக்காதீங்க, அப்போ அந்த மொட்டு ஷேப் வந்து சின்னதாயிடும். இது ஒட்டின மாதிரி வெளியில உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட நீங்க விட்டுறலாம் ஓகேங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட நீங்கள் விட்டுறலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சைடு போட்டோம்ல அதை விட கொஞ்சம் கீழேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சைடு இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மொட்டு ஷேப்பு அழகாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான், இதுக்கு பேர் துலிப் ஸ்டிச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த துலிப் ஸ்டிச் இன்னொரு மாதிரியும் போடலாம் ஓகேங்களா, அதையும் நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு இந்த கிளாஸை நம்ம என் பண்ணிக்கலாம். கீழேருந்து நான் எடுக்கிறேன் ஓகேங்களா, கீழேருந்து நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைனை ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறேன், இதுக்கடுத்து க்ராஸ்டாக ரெண்டு லைன் லெஃப்ட் அண்ட் ரைட் நான் கொடுக்குறேன். இதுக்கடுத்து இதில் நம்ம லேசி டேசி ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம், அதுவும் துலிப் ஸ்டிச் தான். இப்போ நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே முடிச்சிட்டோம், இதுக்கடுத்து நம்ம அதை கம்பைன் பண்ணி பண்ணும்போது நமக்கு புது புது ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இதுக்கு கீழே நம்ம ஃபோன் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு இந்த ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் நம்ம லேசி டேசி ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் துலிப் ஸ்டிச். பாருங்கள், கீழே நான் ஃபோன் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபோன் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இந்த லைன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு லேசி டேசி
நீங்கள் ஒரு பொக்கே மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் குட்டி குட்டி இதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இதில் மூணில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மூணு பேருமே துலிப் ஸ்டிச் தான். இந்த இடம் மட்டும் எனக்கு கரெக்டாக கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, அது கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். ஓகேங்களா? இது மூணுமே துலிப் ஸ்டிச் தான். இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், துலிப் ஸ்டிச்சில் மூணு மாடல் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து லாங் அண்ட் ஷார்ட் பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். துலிப் ஸ்டிச் போடும்போது இது மாதிரி போடாதீங்க, கீழெல்லாம் லீஃப்லாம் போட்டு அதுக்கு நீங்கள் ஃப்ளார் மாதிரி போடுங்க. இதுக்கு போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம், புல்லியன் ரோஸ் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் லாங் அண்ட் ஷார்ட் துலிப் ஸ்டிச் பார்த்தோம். இது மூணுக்கும் சேர்த்து ஒரு சின்ன இமேஜாக ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.